ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம். ஆடி 18ஆம் பெருக்கு அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி நமக்கு இந்த ஆடி பெருக்கு வருது. இந்த 18ஆம் பெருக்கில் நம்ம என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆறுகளில் வந்து புது வெள்ளம் வரக்கூடிய ஒன்றை தான் ஆடி பெருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஆடி மாதத்தில் எல்லாமே நமக்கு விசேஷமான நாட்கள் தான். சூரியனினுடைய பாதை மாறக்கூடிய இந்த ஆடி மாதமானது சிவபெருமானினுடைய முழுமையான கடாட்சம் நமக்கு பூமியின் மேல் கிடைக்கிறது. அதாவது பூலோகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு சிவபெருமானினுடைய அருள் பரிபூரணமாக இருக்குது. அதனால தான் அவர் சூரியனினுடைய வடிவத்தில் சந்திரனின் வீடான கடகத்தில் பார்வதி தேவியினுடைய ஒரு கருணைக்கு இறங்கி உன் கூடவே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது இந்த ஆடி மாதத்தில் தான். அதனால தான் எல்லா அம்மன் ஆலயங்கள்லேயும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஆடி மாதங்கிறது. ஸோ ஆடிப்பூரம், ஆடி 18ஆம் பெருக்கு, ஆடி அமாவாசை, ஆடி பௌர்ணமி, ஆடி செவ்வாய், ஆடி ஞாயிற்றுக்கிழமை, ஆடி வெள்ளி, இப்படி எல்லா நாட்களுமே விசேஷமான நாட்கள் தான். இந்த 18ஆம் பெருக்கு ஆக்சுவலாக நம்மளுடைய முன்னோர்கள் இந்த 18ஆம் பெருக்கை எப்படி கொண்டாடினார்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம பஞ்சபூதத்தையும் தான் வழிபட்டோம். நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், காற்று. ஸோ நீருக்கு நம்ம வந்து தை மாதம் இந்த மகர சங்கராந்தி பொங்கல் கொண்டாடுறோம்ல, அது சூரியனை வணங்குகிறோம். அப்போது முக்கியமான நம்மளுடைய வாழ்வாதாரத்திற்கு முக்கியமாக இயற்கையில் என்ன இருக்கோ அதை வணங்கக்கூடிய தான் ஒரு விஷயமாக நம்ம வழிபட்டோம். அதற்கு பிறகு தான் உருவ வழிபாடுகளை வந்தது. அப்படி நீரை போற்றி வணங்கக்கூடிய ஒரு நாள் தான் ஆடி 18ஆம் பெருக்குங்கிறது. ஸோ எங்கே நீர்நிலைகள் இருக்கோ அந்த நீர்நிலைகளை நாம் வழிபாடு செய்யணும். நீங்கள் கிணறு இருந்துச்சுன்னா அன்றைக்கி கிணத்துக்கு கீழே அந்த கிணத்தடி அப்படின்னு சொல்கிறோம்லே, அந்த கிணத்தடியில் ஒரு வாழை இலை போட்டு அங்கே வந்து தீபம், பச்சரிசி போட்டு தீபம் ஏற்றி வாழைப்பழம், வெத்தலை, பாக்கு எல்லாம் வச்சு ஒரு கற்பூரம் காமிச்சு, எப்பவும் எங்களுக்கு நீர்வளம் இருக்கணும், இந்த பூமியில் என்றைக்குமே வற்றாத நீர் இருக்கணும்னு சொல்லி நம்ம வழிபாடு செய்கிறது தான். ஸோ இது ஆறுகளில் எப்படி பண்ணுவாங்கன்னா, காதோலை, கருகமணி இது எல்லாத்தையுமே வந்து ஒரு விளக்கேற்றி அதை வந்து அந்த மட்டையில் அந்த நீருக்கு வணக்கம் சொல்கிறது தான். ஸோ காவேரி நமக்கு வந்து தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா காவேரி தான் நமக்கு ஒரு முக்கியமான நதி. அந்த பக்கம் வந்து சவுத் சைட் போனீங்கன்னா தாமிரபரணி ஆறு, கோயம்புத்தூர் சைட் போனீங்கன்னா சிறுவாணி, இப்படி நதிகள் வந்து நமக்கு பெண் ரூபம்தான். ஒரு பெண் நதினாலே அவள் பெண் தான். அதனால் அந்த பெண்ணை போற்றி, அந்த நதியை போற்றி நம்மளுடைய பூமியில் என்றைக்கும் நமக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கணும். வயல்களில் வந்து நீர்வளம் நன்றாக இருக்க வேண்டும், வயல்களில் விளைச்சல் நன்றாக இருக்க வேண்டும், நமக்கு ஆகாரம் நன்றாக கிடைக்க வேண்டும். ஸோ இது எல்லாமே பாருங்களேன், நம்ம வந்து ஒரு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு வகையில் தான் நம்ம பூமியை வந்து வணங்குகிறோம். அப்படி இந்த நீர்நிலைகளையும் நீர் வளங்களையும் நாம் போற்றி வணங்குவது தான் ஆடி 18ஆம் பெருக்கு. ஸோ இது வந்து நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு ஆற்றங்கரையில் உட்காந்து ஒரு குடும்பத்தோடு உட்காந்து நம்ம இந்த கலந்த சாதம்லாம் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. அந்த 18ஆம் பெருக்கு அன்றைக்கி அந்த அந்த வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிகப்பு நிறத்தில் அந்த வெள்ளம் வந்து வரும்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி இயற்கையெல்லாம் நமக்கு மாசு நிறையா இருக்கிறதுனால மாதம் மும்மாறி பெய்யணும் அப்படிங்கிறதே இல்லை. அன்றைக்கி அரசர்கள் வந்து மாறி, அதாவது மாறினா மழைன்னு அர்த்தம். ஸோ மாதம் மும்மாறி பெய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ராஜாக்கள் எல்லாம் அந்த நீர்நிலைகளை எல்லாம் நமக்கு அதை ஒரு தெய்வம் மாதிரி நம்ம வணங்கினதுனால தான் தஞ்சாவூர் அப்படிங்கிற அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா நெற்கதிர்கள் தான், அதுதான் நமக்கு வந்து அன்னபூரணியாக விளங்கியது. இன்றைக்கி நம்ம விவசாயிகள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவ்வளோ போராடுறாங்க அவங்க வாழ்வாதாரத்திற்கு. ஸோ இந்த 18ஆம் பேருக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த நீர்நிலைகள் இருக்கோ அதனை வழிபாடுகள் செய்யுங்க. இப்போ ஸ்ரீரங்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் வந்து காவேரி தாயார் அம்மா மண்டபம் தான் போவார், சீரெடுத்துட்டு போவார். ஸோ சுவாமியே அது பண்ணும்பொழுது நாம் ஏன் செய்யக்கூடாது இல்லையா? அனைத்து நீர்நிலைகளையும் நம்ம போற்றி வணங்கி நம்மளுடைய நாடை சுத்தமாக வச்சுக்கிட்டு மாசுபடுத்தாத இருந்தோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம மனிதர்கள் நல்ல ஒரு ஆகாரம் நமக்கு கிடைக்கும், பூமி வளமாக இருக்கும், நாமளும் செழிப்பாக இருப்போம். என்ன நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் ஆன்மீக உலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.